பயோப்சி டெஸ்ட்ல தெரியல, ஆனா பேட் ஸ்கேன்ல தான் கட்டி இருக்கிறது தெரிஞ்சது. ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கட்டி பெருசாகி இந்த கழுத்து கிட்ட, அதுக்கப்புறம் இடுப்புக்கு கீழே உடம்புல எல்லாம் கட்டி பரவ ஆரம்பிச்சது. என்னால முடியாது, பணம் தான் வேஸ்ட் ஆகும், நீங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொன்னாங்க. வெல்கம் டு புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். இங்க பேஷண்ட் இருக்காங்க, பேஷண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன கேன்சர், எப்படி வெளியில தெரிஞ்சது, புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பேஷண்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், உங்க பேரு சார்? என் பேரு சுரேஷ். எங்க இருந்து வரீங்க? முழு டிஸ்டின். ஓகே, உங்க வயசு என்ன இருக்கும்? 26 வயசு. 26. ஓகே, டாக்டர் உங்களுக்கு என்ன கேன்சர்னு சொன்னாங்க? பிளட் கேன்சர்னு சொல்லிருக்காங்க. பிளட் கேன்சர் எப்பத்துல இருந்து இருக்கு? 2021 கட்டி வந்து பிளட் கேன்சர் ஆனதுனால ஒரு 4 நாள் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அந்த ட்ரீட்மெண்ட்ல உள்ள இருந்த கட்டி குறைய ஆரம்பிச்சது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வலி வந்தது. அது எங்கன்னா வயிற்றுக்கு கீழே, அப்புறம் தொண்டைக்கு கீழே, அப்புறம் தொடைக்கு கீழே, அதுக்கப்புறம் உடம்பு முழுக்க கட்டி வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, இத 5 நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வான்னு சொன்னாங்க. ஆனா அந்த கட்டி குறையவே இல்லைங்க. அப்பதான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கட்டி குறையாது, அதோட இத என்னால குணப்படுத்த முடியாது, உங்களுக்கு பணம் தான் வேஸ்ட் ஆகும், நீங்க பணத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா பேசாம ஊருக்கு போய் சேருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த சார் தான் இந்த ஹாஸ்பிட்டல பத்தி எனக்கு சொன்னாரு, அதனால சாரோட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப வந்திருக்கேன். சரி, நீங்க அங்க மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு குணமானதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். நாங்களும் கடவுளை வேண்டிக்கிறோம் உங்களுக்கு சீக்கிரமே குணமாகணும் அப்படின்னு. நன்றி.